இன்னைக்கு உலகம் யாரை பார்த்து பிசாசு பயப்படுறானா? செயின்ட்டை பார்த்து இல்லை, சன்னை பார்த்து. பரிசுத்தவான் என்ற வார்த்தை, புத்திரன் என்ற வார்த்தைக்கு பக்கத்திலே நிற்க முடியாது. When you compare with அந்த வேர்டு சைட், அந்த சன் என்ற வேர்டு, அது மகா மேன்மை மகத்துவமானது. செயின்ட் என்ற வேர்ட்லாம் கிட்டக்க நிற்க முடியாது. அதான் சொல்றேனே, சன் கேன் பிகம் அ செயின்ட், பட் ஆல் த செயின்ட்ஸ் பட் த செயின்ட் அ செயின்ட் கேனாட் பிகம் அ சன். அப்ப எது பெருசு? சன். தேவனால் பிறந்த எவனும் வித்து வந்துருது பாருங்க, பாவம் செய்யான் செயின்ட் வந்துருது பாருங்க. ஒரே வசனத்துல சன் வருது, செயின்ட் வருது. இப்படி வசனத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். இருங்க, சன்னா இருந்தா செயின்டா இருப்பாரு, செயின்டா இருந்தா தான் செயின்டா இருந்தா சன்னாக மாட்டார், சன்னா இருந்தா செயின்டா இருக்கணும்ல அப்படின்னு. ஆமா, தேவனால் பிறந்த அப்படின்னா என்னது? சீடு, சீடு, அதாவது சன்னு, சன்னு. பிறந்த எவனும் பாவம், நான் தப்பாக முடிப்பேன் வசனத்தை, நீங்கள் ரைட்டாக முடிக்கணும். பாவம் செய்யக்கூடாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யக்கூடாது. வசந்த சரியாக முடிங்க, சத்தமாக சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யக்கூடாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பாவம் செய்யான், செய்யக்கூடாதல்ல செய்யான். செய்யக்கூடாதுக்கும் செய்யான் என்பதற்கு என்ன வித்தியாசம்? ஷால் நாட்டுக்கு வில் நாட்டுக்கு என்ன வித்தியாசம்? செய்யக்கூடாது என்றால் அது பிரமாணம், செய்ய மாட்டான் என்றால் அது வாக்குத்தத்தம். கையத்தட்டுவதுதாமே. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்பது ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் நம்மள்கிட்ட நிறைவேறும். யாருக்கு நிறைவேறும்? தேவனால பிறந்தவன்ட்ட பாவம் செய்ய மாட்டான்ற வாக்கு தத்தம் நிறைவேறும். கையத்தட்டுங்க சார், கையத்தட்டுங்க சார். ஆமா, ஆமா. அப்ப இஃப் யூஆர் அ சன் ஆஃப் காட், யூ வில் பிகம் அ செயின்ட்ன்றது இட்ஸ் அ ப்ராமிஸ். இட் வில் பி ஃபுல்ஃபில்ட் ஸ்பான்டேனியஸ்லி. நாயாய் பிறந்த எவனும் குறைப்பான். எங்கள் ஊரில் மிமிக்ரி பண்ணுறதே நாய் மாதிரியே குலைப்பான். அதுக்கான நாயாயிட முடியுமா? குலைக்கிறவனாம் நாயாக முடியாது, ஆனால் நாயெல்லாம் குலைக்கும். ஸோ இப்போ இந்த செயின்ட்ன்றது தேவையே இல்லை அப்படின்னு நான் பேசலை. சன்ஷிப்புக்குள்ளே செயின்ட் இருக்குது, ஹோலினஸ் இருக்குது. இது தேவையில்லைன்னு சொல்லலை, தேவையில்லைன்னு சொல்லலை. சன் அப்படின்றதுக்குள்ளே இந்த செயின்ட்ன்றது 100 ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, என் அன்புக்குரியவர்களே, ஸோ சன்ஷிப் அதான் ரொம்ப முக்கியம். டோன்ட் பி டிவியேட்டட் டுவர்ட்ஸ் த சோ கால்டு என்ன, இந்த செயின்ட்ஸு, அந்த கிரியைகளை சரி செய்வது, இது போன்ற காரியங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம், 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். வாக்கு தத்துவம். அடுத்து, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. செய்ய மாட்டான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். இட்ஸ் அ பிளஸிங், இட்ஸ் அ ப்ராமிஸ். ஏன்னா அதுக்கு அவரே காரணம் சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது. கையை தட்டுபவர்கள் அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான், 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 நான் செய்யக்கூடாது. அவர் செய்யான்றாரு, நீங்கள் செய்யா வந்து நீங்கள் வந்து செய்வான் அப்படின்றீங்களா? அப்போ கிரைஸ்டு செய்வா செய்யான்றாரு, நீங்கள் செய்வான்னா நீங்கள் ஆன்டி கிரைஸ்டு. எப்படி வசதி? தேவனால் பிறந்தா என் பாவம் செய்ய மாட்டாயா? ஏ, இந்த வசனம் வந்துட்ட நிறைவேறுமையா? பைபிள் சொல்லுது. அப்போ செயின்ட்ன்றது
It is a fruit. Sonship is a root. ஒரு ரூட்ல இருந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் ஆணி வேறு சல்லி வேறு அந்த மாதிரி வந்து ரூட்டு. இதுக்கு மேலே வந்து செடிகள்லாம் இருக்குது. இந்த செடியில் வர ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு ஃப்ரூட்டு தான் வந்து பரிசுத்தம், ஆனால் ரூட்டு வந்து சன்ஷிப். ஸோ ரொம்ப முக்கியம் சன்ஷிப். இந்த சன்ஷிப்பை பற்றி இப்போ புரிஞ்சுக்க போகிறீங்க. இதை தொடர்ந்து தேவபுத்திரர் வாசிக்கிட்டே வரோம். நம்ம இன்றைக்கி உலகம் யாரை பார்த்து பிசாசு பயப்படுறானா, செயின்ட்டை பார்த்து இல்லை, சன்னை பார்த்து. ஏன்னா அவன் சன்னுன்ற அந்த ஒரு 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 உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரிமை தான் பிசாசு உலகத்தோட்டு இப்போ துரத்த போகுது. அந்த உரிமை தான், அந்த அதிகாரம் தான் பிசாசை துரத்த போகுது. அதனால் பிசாசு நல்லவர்களை எல்லாம் பார்த்தல்ல, பிள்ளைகளை பார்த்து பயப்படுகிறான்.